ஆக்சுவலி லோக் என்னோட சீரியஸ் ஃபேன். அவர் நான் வந்து ஒரு டேரக்டராக பார்க்கறத விட எனக்கு அவர்கிட்ட ஒரு பிரதர்ஹுட்டாக தான் தோணுது. ஸோ இதை வந்து நம்ம வந்து கே எஸ் ரவிக்குமார், சங்கர் அவங்க கூடலாம் இதை நம்ம கம்பேரே பண்ண முடியாது. அவங்க அவங்க காலத்துக்கு அந்த 80s 90s அவங்க அந்த அளவுக்கு பெஸ்ட் அவங்க கொடுத்துட்டாங்க. அப்கமிங் இப்போ டெவலப் ஆகிறவங்களுக்கு இவங்க வந்து இப்போ டெவலப் ஆகி இவங்களுடைய நாலேஜ் வச்சு இவங்க எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே கம்பேர் பண்ண முடியாது. கே பாலச்சந்திரன் எவ்வளோ படங்கள் கொடுத்தாரு, கடைசி டைமில் அவர் கொடுத்த படங்கள்லாம் ஒன்றும் பெருசாக சக்ஸஸ் ஆகலை. அது அப்படி தான், அது அந்த அந்த டைம் அவங்க வரக்கூடிய அந்த டைமுக்கு ஒரு ரசனை இருக்கும், அதுக்கடுத்து மக்களுடைய ரசனை வந்து மாறிக்கிட்டே போகும் இல்லையா. ஸோ அந்த வலைய டைரக்டர்ஸ் வந்து அந்த கனெக்ட் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கதா செய்யுது. திச்சு வதட்டாரு, எதிர்பார்க்கவே இல்லை படம் செம்ம. தெரிஞ்சு மாநகரம் கைதெல்லாம் தரமாத்திருக்காரு. அவங்க எடுக்கும்போதுலாம் இப்போ இவங்க புதுசாக யோசிக்கிறாங்க, அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா இன்னும் டெவலப்மெண்ட்டாக எடுத்துருக்கலாம். அவங்க பழசாக அது ஃபஸ்ட் எடுத்ததே ரீமேக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இவங்க புதுசாக எதிர்த்து மக்களுக்கு கொடுக்கலான்னு பார்க்குறாங்க. இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு யதார்த்தமான ஒரு டைரக்டர். ஆ, மாநகரம் பார்த்துருக்கேன், கைதி பார்த்துருக்கேன், மாஸ்டர் மூவியும் பார்த்துருக்கேன். அவர் வந்து தன்னைத்தானே க்ரூம் பண்ணிக்கிறாருன்னு சொல்லலாம். அவரே க்ரூம் பண்ணிக்கிறார், ரொம்ப 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 நல்லா க்ரூம் பண்ணிக்கிறாரு. முன்னாடி கொடுத்தவங்க அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தாங்க. நான் இப்போது சந்தான பாரதி சார், கே எஸ் ரவிக்குமார் சார், சங்கர் சார், சங்கர் சார் வந்து அது எப்படி எப்படி சொல்லணும், அவர் வேறு பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லி சார். கமல் சார் எல்லோரும் இருக்கிறாங்க, அந்த 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 லாஜிக் இருக்கும் அந்த பட கைதியில் பார்த்தீங்கன்னா. ஒவ்வொரு சீன் பை சீனுமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மனப்படமாகவே தெரியும், இந்த சீனுக்கு எடுத்து இப்படி வரும். ஒவ்வொன்றுலேயுமே அந்த லாஜிக் கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பார். அந்த சென்டிமெண்ட்டு வந்து கிளியராக இருந்திருக்கும், அந்த பொண்ணுக்கும் கார்த்திக்கும் உள்ள சென்டிமெண்ட்டு இது எல்லாமே ஒரு கிளியராக மெயின்டைன் ஆகி வந்திருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரனை வச்சு சென்டிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு, ஆனாலும் அது வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலையோன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். கே பாலச்சந்திரன் எவ்வளோ படங்கள் கொடுத்தாரு, கடைசி டைமில் அவர் கொடுத்த படங்கள்லாம் ஒன்றும் பெருசாக சக்ஸஸ் ஆகலை. அது அப்படி தான், அது அந்த அந்த டைம் அவங்க வரக்கூடிய அந்த டைமுக்கு ஒரு ரசனை இருக்கும், அதுக்கடுத்து மக்களுடைய ரசனை வந்து மாறிக்கிட்டே போகும் இல்லையா. ஸோ அது மாதிரி தான் இதில் வந்து அவங்க நல்லா பண்ணாங்க, இவங்க நல்லா பண்ணலான்ற மாதிரிலாம் கணக்கிறாங்க. எந்த படமுனாலும் ஒரே டைரக்டரே வந்து முதல் ரெண்டு படம் நல்லா கொடுக்குறாரு, அடுத்த ரெண்டு படம் சரியாக கொடுக்க மாட்டுறாரு. ஸோ அப்போ அது அதே டைரக்டர் தானே. ஸோ அப்படிலாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. என்னோடய ஒய்ஃப் வந்து கமல், தீவிரமான கமல் ஃபேன். பட் அவங்க ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகணுங்கிறதுக்காக அர்லி மார்னிங் ஷோ புக் பண்ணாங்க. பட் நான் வந்து லோகேஷ்க்காக மட்டுமே போனேன். அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து எனக்கு வந்து கமலோட, ஐ மீன் ஆல் டைம் கமல் நிறைய படம் அவங்க பார்த்துருக்கேன். பட் கமலோட படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான லிஸ்ட்டில் வந்து இப்போ டாப்பில் இருக்கிறது விக்ரம் தான். ஸோ கைதி, அதை நான் ரொம்ப எதிர்பார்ப்பே இல்லாமல் உள்ளே போனேன், அது ரொம்பவே பெரிய சாட்டிஸ்ஃபை. அப்போ தான் லோகேஷ் கனகராஜ்னு வா என்ன என்ன மாதிரி ஆள்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. தென் மாஸ்டர் வந்து தளபதிக்காக சில விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி என்னை எடுத்தார். அதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு படமாக இருந்தது. விஜயோட கேரியரில் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. விஜய் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ரீசன் என்ன அப்படின்னு என்ன, சி அவங்க தே ஆர் லெஜெண்ட்ஸ் ஆக்சுவலி. சி அவங்களாம் வந்து அவங்களெல்லாம் பார்த்து தான் வந்து இப்போ வர அப்கமிங் டேரக்டர்ஸ், சக்ஸஸ்ஃபுல் டேரக்டர்ஸ்னு சொல்கிறீங்களா, அவங்களெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் அவங்களாம் வந்திருக்காங்க ஆக்சுவலி சொல்ல போனோன்னா. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இப்போ இருக்க டேரக்டர்ஸோட ஏன் காம்பிடேட் பண்ண முடியலங்கிறது வந்து அந்த ஒரு கம்பேரிசன் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். பட் கம்பேரிசனாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இன்னும் கரண்ட் ஜென்ரேஷனுக்கு அப்டேட் கொஞ்சம் இன்னும் வேணுமோ, ஏன்னா அவங்க அந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ்க்கு அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ கரண்ட் ஜென்ரேஷனுக்கு இப்போ இருக்க பீப்புள்ஸ் வந்து இப்போ இருக்க மனநிலையில் எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரி யோசிப்பாங்க, அந்த மாதிரி யோசிச்சு எடுக்கிறதுனால மேபி கனெக்ட் ஆகுது ஆடியன்ஸோட. ஸோ அந்த பழைய டைரக்டர்ஸ் வந்து அந்த கனெக்ட் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கதா செய்யுது. நான் ஆக்சுவலி லோகியனோட சீரியஸ் ஃபேன் அப்படி சொல்ல போனேன். அவர் நான் வந்து ஒரு டேரக்டராக பார்க்கறத விட எனக்கு அவர்கிட்ட ஒரு பிரதர்ஹுட்டாக தான் தோணுது. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வித்தவுட் ஹீரோயின், ஹீரோயின் இல்லாமலே ஒரு படம் ஓடி இருக்குன்னா அது தமிழ் சினிமாவில் இட்ஸ் அ ரியலி எபிக் ஃபிலிம் தான். அவர் படமாக நோ ஹீரோயின்ஸ், நோ லவ் சாங்ஸ், நோ எதுவுமே இல்லை. என் படம் பார்க்க வரையா சூப்பராக பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற வர இருக்க ஒரு படம். கைதிலாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை, சீரியஸ்லி செம்ம ஸ்டோரி. அர்ஜுன் தாஸ்க்கு ஒரு சாங் வச்சு இவ்வளோ இன்ட்ரோ பயங்கரமாக கொடுக்க முடியுமான்றது அவர் தான் கொடுத்தாரு. அண்டு முக்கியமாக பிரியாணி, அவர் எல்லா படத்துலையும் வச்சுருவாரு பிரியாணியை தான். அதுக்கே படம் பார்க்க போகலாம். ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது இப்போ இருக்க கிட்ஸ்க்கு என்ன பிடிக்கும், அதோடு சேர்த்து நம்ம ஸ்டோரி, அதோட அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்களோ அந்த மாதிரி இப்போ இருக்க டேரக்டர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, என்டர்டெயின்மெண்ட் ஓகே, ஹியூமர் ஓகே, இப்போது இருக்க கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஸோ அதனால எல்லாருக்கும் பிடிக்கும். சங்கர் அவங்கெல்லாம் வேறு ஜானர், இப்போ இவங்கெல்லாம் அப்கமிங் டேரக்டர், இவங்க வந்து இப்போ தகுந்த மாதிரி அப்டேட்டட் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து டேலண்டட் பர்சன் சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. சீரியஸாக அது உண்மை தான், அது இல்லைன்னா சொல்ல முடியாது. இப்போ லைக் தட் எதுக்காக இப்போ இந்த மூவிக்கு அவ்வளோ தூரம் அவரை செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றது. ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா, நான் என்னோடய தனிப்பட்ட கருத்து என்னென்னா,
லைக் தட். இதுக்கு முன்னாடி வந்த தமிழ் ஃபிலிம் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு 4-5 ஃபிலிம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆகலை. ஸோ எல்லாம் எதிர்பார்த்ததை விட ஆவரேஜ் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ஃபேன் பேஸ் படி அவங்க எல்லாம் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அதர் ஸ்டேட்லேருந்து கேஜிஎஃப் லைக் தட் இந்த மாதிரி மூவிஸ் வந்து ரொம்ப க்ரோத்தில் இருந்தது. ஸோ அது வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டடாக இருந்தது. ஸோ இந்த மூவி வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து இப்போ செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் மாதிரி வந்து கிடச்சிருக்கு. அவங்க எதிர்பார்த்ததை விட எக்ஸ்பெக்டேஷனை விட எப்படி சொல்கிறது ஒரு வேறு லெவல் சக்ஸஸ் இந்த மூவி. அதனால தான் வந்து இந்த மூவி வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நாங்களும் வந்து கேத்து தான், எங்களுக்கும் மூவிலாம் பண்ண தெரியும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து கே எஸ் ரவிக்குமார் சங்கர் அவங்க கூடலாம் இதை நம்ம கம்பேரே பண்ண முடியாது. அவங்க காலத்துக்கு அந்த 80s 90s அவங்க அந்த அளவுக்கு பெஸ்ட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. அப்கமிங் இப்போ டெவலப் ஆகிறவங்களுக்கு இவங்க வந்து இப்போ டெவலப் ஆகி இவங்களோட நாலேஜ் வச்சு இவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே கம்பேர் பண்ண முடியாது.